Good morning, students. This is Professor R. Surendran from Government College of Technology. Today we are going to see about engineering mechanics different motions. என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா? Different motions என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்தது வந்து ஒரு லீனியர் மோஷனுக்கான ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பார்த்தோம், லீனியர் மோஷனுக்கான ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அது எப்படிலாம் வெர்டிகல் மோஷன், ப்ரொஜெக்டட் மோஷன் அதெல்லாம் பார்த்தோம். இப்ப நம்ம என்ன மோஷன் பார்க்க போறோம் அப்படின்னா ரொட்டேஷன் மோஷனை பார்க்க போறோம். ரொட்டேஷன் மோஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொட்டேஷன் மோஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஈக்குவலன்ட் வேரியபிள் அப்படி ஈக்குவலன்ட், அதாவது லீனியர் மோஷனுக்கும் ஈக்குவலன்ட் ரொட்டேஷன் மோஷனும் ஒரு கம்பாரிசன் பண்ணுவாங்க. ஒரு கம்பாரிசன் பண்ணுவாங்க. அந்த கம்பாரிசன் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒயிட் போர்டு எடுத்துக்கிறேன். ஸோ கம்பாரிசன் எப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். கம்பாரிசன் அப்படின்றத பாத்துக்கலாம். சரி, இப்ப என்னன்னா நம்ம கிட்ட லீனியர் மோஷன் ஒரு பக்கம், லீனியர் மோஷன் அவனை வச்சுக்கோ, இன்னொரு பக்கம் ரொட்டேஷனல் மோஷன். இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும், அவ்வளவுதான். என்னென்ன கம்பேர் பண்ணும் அப்படின்றது தெரியணும். ஃபர்ஸ்ட் வந்து லீனியர் மோஷன்ல நமக்கு மாஸ் முக்கியத்துவம் வாய்ந்தோம் அப்படின்னா, அதுக்கு இணையான மாஸுக்கு இணையான வேரியபிள் ரொட்டேஷன் மோஷன்ல என்ன, மாஸுக்கு இணையானவன் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. சரியா? மாஸ்னா அவன் பேரே வந்து இனர்ஷியா கான்ஸ்டன்ட். மாஸ்னா அவன் பேர் இனர்ஷியா கான்ஸ்டன்ட். அப்ப மாஸுக்கு இணையான வந்து மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் டு தி லீனியர் மோஷன் தான் மாஸ். ஒருத்தன் சின்ன வெயிட் இருக்கு, ஒருத்தன் மெல்லிசா இருக்கான், ஒல்லியா இருக்கான், அவனை தள்ள சொன்ன வச்சு என்ன ஆகும், கஷ்டம் தெரியலாம். இன்னொருத்தன் நல்ல குண்டா இருக்கான், அவனை போய் தள்ள சொன்ன கஷ்டமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அப்ப மாசுனா எதிர்ப்பு, மாசுனா என்ன அர்த்தம், எதிர்ப்புடா அப்படின்னு தெரிஞ்சுங்க. சோ ரொட்டேஷன் மோஷனுக்கு எதிர்ப்பு தான் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா. இது வந்து லீனியர் மோஷனுக்கு மாஸ். மாஸுக்கு இன்னொரு பேர் இருக்கு இனர்ஷியா கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. சரியா? மாஸுக்கு இன்னொரு பேர் இருக்கு இனர்ஷியா கான்ஸ்டன்ட் அப்படின்னு பேர் இருக்கு. சரி, இருந்துட்டு போட்டோம். இங்க ஃபோர்ஸ் அப்படின்னா இங்க என்னன்னா டார்க். ஃபோர்ஸுக்கு இணையானவன் டார்க். இங்க ஃபோர்ஸ்னா நம்ம என்ன சொல்லுவாங்க, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம் இன்டு இங்க U அப்படின்னா இங்க ஒமேகா, ஒமேகா நாட். ஓகே, இங்க V அப்படின்னா இங்க ஒமேகா. இங்க A அப்படின்னா லீனியர் ஆக்சிலரேஷன் இங்க ஆல்பா. சரியா? ஆனா இங்க Tனா அங்கேயும் T தான். ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே இது பண்ணணும். இப்ப இது மட்டும் இல்ல, இங்க லீனியர் மோஷன் மறுபடியும் ரொட்டேஷன் மோஷன் ரெண்டு கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். அதான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபோர்ஸ் டார்க் கண்டுபிடிக்கும். இங்க வர்க் பாத்தீங்கன்னா வர்க் ஈக்குவல் டு லீனியர் வர்க்குக்கு என்ன வரணும், வர்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு வர்க். என்ன ஃபார்முலா, ஃபோர்ஸ் இன்டு ஃபோர்ஸ் எஃப் இன்டு டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட். இது ரொட்டேஷன் வர்க்கா இருந்தா டார்க் இன்டு டார்க் இன்டு ரேடியஸ். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட், ஆங்குலர் டிஸ்பிளேஸ். இது லீனியர் வர்க், இது ரொட்டேஷன் வர்க். சரியா? அதே போல பவர், லீனியர் பவர் பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, லீனியர் பவர் பாத்தீங்கன்னா ஃபோர்ஸும் வெலாசிட்டியும் சேர்ந்தா பவர்டா அப்படின்வாங்க. ஃபோர்ஸும் வெலாசிட்டியும் F into V சேர்ந்தா பவர் டா. இங்க ஃபோர்ஸுக்கு பதிலா டி, வெலாசிட்டிக்கு பதிலா ஆங்குலர் ஒமேகா. சரியா?
அடுத்தது மொமெண்டம். மொமெண்டத்தை எப்படி செல்லமா நோட்டேட் பண்ணுவோம் அப்படின்னா, மொமெண்டம் வந்து ஸ்மால் லெட்டர் பி, அதான் மொமெண்டம். சோ மொமெண்டம் பாத்தீங்கன்னா மாஸும் வெலாசிட்டியும், மொமெண்டம் மாஸ் அண்ட் வெலாசிட்டி, மாஸும் வெலாசிட்டியும் சேர்ந்தா மொமெண்டம். இங்க பாத்தீங்கன்னா மாஸுக்கு பதிலா யார் வரணும், ஐ இனர்ஷியா ஒமேகா. ஆங்கிள் மொமெண்ட் எப்படி நோட்டேட் பண்ணுவோம்னா அதுக்கப்புறம் லீனியர் மோஷன், ரொட்டேஷன் மோஷன். லீனியர் மோஷன்ல கைனெடிக் எனர்ஜி பாத்தீங்கன்னா ஆஃப் ஆஃப் mv ஸ்கொயர் m v ஸ்கொயர் v ஸ்கொயர். அதே ரொட்டேஷன் மோஷன்ல ஆஃப் ஆஃப் மாறாது, ஆனா m க்கு பதிலா என்ன வரும், i ஒமேகா ஸ்கொயர். m க்கு பதிலா என்ன வரும், i வரும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்புறம் ஒமேகா ஸ்கொயர் தான் ஃப்ளை வீல் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ரொட்டேஷன் கைனெடிக் எனர்ஜி ஃபார்முலா. ஓகே சார். லீனியர் கைனெடிக் எனர்ஜி, ரொட்டேஷன் கைனெடிக் எனர்ஜி ரெண்டு சேர்ந்தா டோட்டல் கைனெடிக் எனர்ஜி. சரியா, ரெண்டு சேர்ந்தா லீனியர் கைனெடிக் எனர்ஜி, ரொட்டேஷன் கைனெடிக் எனர்ஜி ரெண்டு சேர்ந்தா டோட்டல் கைனெடிக் எனர்ஜி. ஓகே சார். சோ இதெல்லாம் எல்லா வேரியபிளும் இப்ப இந்த என்ன பண்ணிட்டோம், ஃபோர்ஸ் அண்ட் டார்க் கம்பேர் பண்ணிட்டோம், மொமெண்டம் கம்பேர் பண்ணிட்டோம், வொர்க் டன் கண்டு கம்பேர் பண்ணிட்டோம், பவர் கம்பேர் பண்ணிட்டோம், கைனெடிக் எனர்ஜி கம்பேர் பண்ணிட்டோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணலாம், எவ்வளவு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கம்பேர் பண்ணலாம், இதுல என்னவோ அது என்ன அப்படின்றத கம்பேர் பண்ணலாம். சரியா, இப்ப ஈக்குவேஷன் ஆஃப் ரொட்டேஷன் மோஷன் நீங்க எழுத வேண்டியது. ஈக்குவேஷன் ஆஃப் ரொட்டேஷன் மோஷன், ஈக்குவேஷன் ஆஃப் ரொட்டேஷன் வந்து v வந்து ரீப்ளேஸ் பை ஒமேகா, u வந்து ரீப்ளேஸ் பை ஒமேகா நாட், ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா நாட் பிளஸ் ஆல்பா t. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்ப செகண்ட் ஈக்குவேஷன் s இல்ல, s க்கு பதிலா தீட்டா, தீட்டா u t க்கு பதிலா ஒமேகா நாட், ஒமேகா நாட் இன்டு t இன்டு t ஹாஃப் ஹாஃப் 80 ஸ்கொயர் க்கு பதிலா ஹாஃப் அப்படியே ஆல்பா ஆல்பா t ஸ்கொயர் ஆல்பா. சரி, ஆஃப் ஆல்பா டி ஸ்கொயர். மூணாவது ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எஸ் ஈக்குவல் டு போட்டோம் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ஸ்கொயர். என்ன வரும், பிளஸ் டூ டூ ஆல்பா எஸ் ஆல்பா ஆல்பா தீட்டா ஒமேகா அப்படின்றத சிம்பிள் ஹார்மானிக் மோஷன்றத பாப்போம். இது ஒரு வித்தியாசமான மோஷன். எப்படின்னா, இது ஏன் கண்டுபிடிச்சாங்கன்றத பாப்போம். ஒரு பார்ட்டிகல் என்ன பண்ணுது, சுத்துதே சர்க்குலர் மோஷன் போகுது. ஒரு பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் மோஷன் போகுதுச்சிங்களேன், சர்க்குலரா இது வந்து கொஞ்சம் கோணமெல்லாம் வந்துச்சு, சர்க்குலர் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு. ஒரு பார்ட்டிகல் என்ன பண்ணுது, சுத்துது. ஒரு பார்ட்டிகல் சுத்துது, சுத்துற பார்ட்டிகளை நம்ம என்ன பண்றோம்,
ஒரு வெர்டிகல் பிளேன்ல ப்ரொஜெக்ட் பண்றோம் சுத்திர பார்ட்டிகளை ஒரு வெர்டிகல் பிளேன்ல ப்ரொஜெக்ட் பண்றோம் சுத்திர பார்ட்டிகளை ஒரு வெர்டிகல் பிளேன்ல ப்ரொஜெக்ட் பண்றோம் அப்ப இங்க இருக்கானா இங்க வருவான் சரியா இருக்கானா இங்க வருவான் இங்க இருக்கானா இங்க வருவான் மறுபடியும் இப்படி போகும்போது ஃபர்ஸ்ட் கீழ் நோக்கி வருவான் அப்புறம் போகும்போது இங்க போகும்போது மறுபடியும் இங்க வந்துருவான் அப்புறம் அங்க போகும்போது இங்க வருவான் அப்புறம் மேல் நோக்கி போவான் ஒரு சர்க்குலர் மோஷனை வெர்டிகல் பிளேன்ல ப்ரொஜெக்ட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது ஒரு சர்க்குலர் மோஷன்ல சுத்தி இருக்க பார்ட்டிகளை ஒரு வெர்டிகல் பிளேன்ல ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்வர்ட் டவுன்வர்ட் மோஷன் கிடைக்குது அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் டவுன்வர்ட் மோஷன் அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் மோஷன் கிடைக்குது சரி அந்த டு அண்ட் ஃப்ரோ மோஷனுக்கு பேரு தான் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் பேர் வைக்கிறாங்க புதுசா டு அண்ட் ஃப்ரோ மோஷன் அப்வர்ட் டவுன்வர்ட் மோஷன் அப்படின்னு சொல்லாம ஆசிலேட்டிங் மோஷன் அப் டவுன் அப் டவுன் ஸோ அது வந்து ஆசிலேட்டிங் மோஷன் டு அண்ட் ஃப்ரோ மோஷன் அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் மோஷன் அப்படின்னு சொல்லாம என்ன சொல்றாங்க சிம்பிள் ஹார்மோனிக் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்றாங்க சிம்பிள் ஹார்மோஷன் செல்லமா பாத்தீங்கன்னா என்ன பேரு எஸ்ஹெச்எம் அப்படின்றாங்க சரியா செல்லமா பாத்தீங்கன்னா எஸ்ஹெச்எம் அப்படின்றாங்க இதான் நீங்க தெரிஞ்சுக்கணும் சிம்பிள் ஹார்மோஷன் முதல்ல இந்த இந்த புரிதல் இருக்கணும் அது வந்து சர்க்குலர் மோஷன் நம்ம ப்ரொஜெக்டட் அந்த வெர்டிகல் பிளேன் நமக்கு கிடைக்குது சர்க்குலர் மோஷன்ல சுத்தும் போது ஆர் அப்படின்வாங்க எவ்வளவு ஆங்கிள் இருக்கோ அப்ப அது வந்து சைன் தீட்டா வெர்டிகல் காம்போனன்ட் ஆஃப் ஆர் வந்து ஆர் சைன் தீட்டா அப்படின்னு சரியா அது என்னன்னா வெர்டிகல் பிளேன்ல எப்படி இருக்குமா அதுக்கப்புறம் சர்க்கிள் எப்படி இருக்குமா சர்க்கிள்ல இப்படி ஆர் இருக்கா இங்க வந்து இப்படி போட்டுங்க இது வந்து தீட்டா வச்சுங்க சோ என்னன்னா ஆப்போசிட்ல இங்க வர அப்படின்னு வச்சுக்கோங்க இங்க இருக்கான் தீட்டா அப்படின்னா வெர்டிகல் காம்போனண்டா போகும்போது இங்க வெர்டிகல் காம்போனண்டா தான் போகுது ஸோ இது என்னன்னா இந்த தூரம் முழுசா மேக்ஸிமம் வந்து ஆர் சைன் தீட்டா வரும் ஸோ ஆர் ரேடியஸ்ல இருக்கும் அது எங்க இங்க இருக்கும்போது ஒரு இன்ஸ்டன்ட்ல ஆர் சைன் தீட்டா ஒரு இன்ஸ்டன்ட்ல ஆர் சைன் தீட்டா ஸோ வந்து அந்த ஆர் சைன் தீட்டான்றது இந்த தூரம் தான் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆர் சைன் தீட்டான்றத நம்ம என்ன பண்றாங்க ஆர் சைன் தீட்டா அப்படின்றது இது பண்றாங்க அது ரொட்டேஷன்ல இருக்கும்போது ஆர் சைன் தீட்டா அதே வந்து அதான் டிஸ்பிளேஸ் ஆகுது ஸோ அது வெர்டிகலா ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு அந்த இந்த இந்த தூரம் வந்து அந்த ஆருக்கு கரஸ்பாண்டிங்கான தூரம் வந்து இதை வந்து என்ன சொல்றோம் ஆம்பிடியூட் அப்படின்றோம் இந்த தூரம் வந்து ஸோ அந்த ஆர் ஷுட் பி ரீப்ளேஸ் பை ஏ வென் இட் இஸ் ப்ரொஜெக்டட் ஆன் த வெர்டிகல் பிளேன் தீட்டா ஷுட் பி ரீப்ளேஸ் பை சைன் ஒமேகா டி சைன் ஒமேகா டி சைன் ஒமேகா டி அப்படின்றார் சைன் ஒமேகா டி அப்படின்றார் இதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஸோ இது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிச்சுன்னா எப்பவுமே ஒரு விஷயம் கிடைச்சிச்சுன்னா அது வந்து மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் ஸோ வாட் இஸ் த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா டிரிக்னோமெட்ரிக் வேல்யூ 1 ஆகும் சைன் தீட்டா வந்து 1னா என்ன அர்த்தம் x = x max = r a r-ன்றது சர்க்குலர் மோஷன்ல இருக்கும்போது r அவன் டேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும் அப்ப டிஃபைன் ஆம்ப்ளிட்யூட் அப்படினுவாங்க அப்ப என்ன சொல்வீங்க வாட் யூ மீன் பை ஆம்ப்ளிட்யூட் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மென்ட் தி
particles maximum displacement. It is a maximum displacement. It is a maximum displacement achieved by the in the to and fro motion, the simple arm motion. Sariya, puriyuda? Okay. Okay. If a velocity kandupidikkanum appadina, idha vandu nama enna panna differentiate pannum. X equal to A sin omega t. Sin omega t ya differentiate pannum. Differentiate panna enna varum? Enna varum? Sin omega t differentiate panna enna varum? sin omega t differentiate panna cos omega t varum. Appo omega t oru differentiate panna omega varum. Appo a omega cos omega t. Omega t is the velocity equation of the simple arm motion. Velocity equation of the simple arm motion. சரி இருக்கட்டும். அடுத்தது இப்ப மேக்ஸிமம் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். ஓகே சார். புட் காஸ் ஒமேகா t = 1 என்ன வரும்? a ஒமேகா b max = a ஒமேகா. மேக்ஸிமம் வெலாசிட்டிக்கு வேல்யூ என்னன்னா a ஒமேகா. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா டிஸ்பிளேஸ்மென்ட் ஈக்குவேஷன் சிம்பிள் ஆர்ம் மோஷன் கண்டுபிடிச்சோம். அடுத்தது மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மென்ட் கண்டுபிடிச்சோம். அப்புறம் வெலாசிட்டி ஈக்குவேஷன் ஆஃப் சிம்பிள் ஆர்ம் மோஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் மேக்ஸிமம் வெலாசிட்டி கண்டுபிடிச்சோம். சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெலாசிட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அப்ப மைனஸ் ஏ minus a என்ன வரும்? omega squared cos omega t differentiate பண்ணா sin omega t வரும் பா. அப்புறம் omega t க்கு ஒரு omega, அதனால omega square ஆயிடும். ஆமா சார். அப்ப minus a sin omega squared t sin omega t sin omega squared t. maximum acceleration கண்டுபிடிக்கணும்னா sin omega t = -1 போட்டீங்கன்னா என்ன வரும்? sin omega t = -1 எந்த ஆங்கிள்ல sin omega -1 தான் மாறும்? ஏ சொல்லுங்கப்பா, எந்த ஆங்கிள்ல sin ஆங்கிள் -1 தான் மாறும்? +1 எப்போ இருக்கும்? sin 90 வந்து +1, sin 270 -1. ஆமா சார், -1. 180 to 270. அப்ப மறுபடியும் இங்க பாத்தீங்கன்னா a sin omega t னா நாம என்ன சொல்றோம்னா அது x னு சொல்றோம். அப்ப a equal to minus omega square x தான் வந்து என்னது? ஈக்குவேஷன் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். a equal to minus omega square x தான் ஈக்குவேஷன் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சொல்வாங்க. a equal to minus omega square x தான் ஈக்குவேஷன் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். அப்ப a வந்து என்ன சொல்வாங்கன்னா x டபுள் டாட் சொல்லுவாங்க. x டபுள் டாட் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தா இட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் x ஈக்குவல் டு 0. இதான் ஈக்குவேஷன் ஆஃப் சிம்பிள் ஆர்மிங் மோஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் சிம்பிள் ஆர்மிங் மோஷன் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஆர்மிங் மோஷனாக என்னென்னு பார்த்தோம். அடுத்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் சிம்பிள் ஆர்மிங் மோஷன் பார்த்தோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன போட்டோம்னா மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சோம். வெலாசிட்டி ஈக்குவேஷன் ஆஃப் சிம்பிள் ஆர்மிங் மோஷன் பார்த்தோம். அப்புறம் மேக்ஸிமம் வெலாசிட்டி கண்டுபிடிச்சோம். ஆக்சிலேஷன் ஈக்குவேஷன் ஆஃப் சிம்பிள் ஆர்மிங் மோஷன் பார்த்தோம். அப்புறம் மேக்ஸிமம் ஆக்சிலேஷன் கண்டுபிடிச்சோம். அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் சிம்பிள் ஆர்மிங் மோஷன் பார்த்தோம்.
அது வந்து சிம்பிளிஃபைடா x டபுள் டாட் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் x 0 னு பார்த்தோம். இப்போலாம் பார்த்தோம் அப்படினு வெச்சீங்க. அடுத்து என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் டைம் பீரியட் அப்படிங்கற ஒரு விஷயத்தை பார்க்கறோம். டைம் பீரியட்னா அமௌண்ட் ஆஃப் டைம் டு கம்ப்ளீட் a சிங்கிள் சைக்கிள். அமௌண்ட் ஆஃப் டைம் டு கம்ப்ளீட் a சிங்கிள் சைக்கிள். அதுக்கு ஃபார்முலானா 2π/2π/ ஒமேகா அப்படி சொல்லுவோம். இல்லாட்டி 1/ this inverse of frequency solo time period is the amount of time required to complete one cycle single cycle second la or unit adutathu angular frequency abindrom angular frequency or circular frequency adu enna 2π/ t poduvom Let that is equal to 2π times of nu obviously 2π to nu frequency seriya adutathu enna na verum frequency mattum frequency vandu pathina it is inverse of omega/2π yes. இல்லாட்டி 1/ t சொல்லலாம் யூனிட் வந்து ஹெர்ட்ஸ் இல்லாட்டி சைக்கிள்ஸ் பர் செகண்ட் யூனிட் வந்து ஹெர்ட்ஸ் ஆர் சைக்கிள் பர் செகண்ட் சோ இவ்வளவுதான் மோஷனை பத்தி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இது தெரிஞ்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எல்லா விதமான ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் இதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா 2 क्वेश्चंस will be obtained சோ இது ரிலெவன்ட்டான क्वेश्चन வந்து நம்ம Telegramல போடுவோம் பட் டிஸ்கஸ் பண்ணுங்க நீங்க ஆன்சர் டெலிகிராம்ல நீங்க என்ன பண்ணுங்கனா லைவ்லயே இருங்க நீங்க ஆன்சரை போடுங்க சால்வ் பண்ணிட்டு உங்க ஆன்சரை ஸ்னாப் எடுத்து போடுங்க क्वेश्चन போட்டானா ஃபார்மாலிட்டிஸ் என்ன அப்படிን பாத்தீங்கனா ப்ரோசிஜர் என்ன அப்படினா யூ ஹேவ் டு டேக் எ ஸ்னாப் சரிங்களா இப்ப நம்ம அந்த டெலிகிராம்ல क्वेश्चंस இது ரிலெவன்ட்டான क्वेश्चंस சால்வ் பண்ணுவோம் ஓகே थैंक यू சாம்பியன்ஸ்